ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு வந்து பர்ஃபெக்ட் டிஷ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சட்னி ரெடி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ்: வர கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, புளி எலுமிச்சைப்பழம் சைஸ், தக்காளி 1, சின்ன வெங்காயம் 10, கொஞ்சம் தேங்காய். இப்போ ட்ரை ரோஸ்ட் செய்ய கொத்தமல்லி, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. இதை நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிற வரைக்கும் நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு, தக்காளி போடுறோம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணுறோம், அப்புறம் புளி ஆட் பண்ணிடும். ஸோ நல்லா வெந்துடுச்சு, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போது இது சூடு நல்லா அரிச்சு இதை வந்து நம்ம மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். வெங்காயம், தக்காளியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஸோ இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.